இப்போது நம்ம வெந்தய களி செய்கிறதுக்காக நான் வந்துட்டு நேற்று நைட்டே வெந்தயமும் அரிசியும் சேர்த்து ஊற வச்சுட்டேன். எந்த இதில் நீங்கள் அளக்குறீங்களோ அதில் வந்துட்டு அரை அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதே மாதிரி கால் அளவு வெந்தயம் எடுத்து ஊற வச்சுட்டு இப்போ நான் ரெண்டு முறை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு டைரெக்டாக மிக்சியில் போட்டு மையை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வாங்க, இப்போ இந்த மாதிரி மாற்றியாச்சு. இதை நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி களி செய்ய ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் குக்கரில் செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாத்திரத்தில் செய்யும்போது அது வந்துட்டு அடி பிடிச்சிக்கிட்டே இருக்கும், உங்களால் கண்டினியூஸாக அது வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும், அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குக்கரில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் எனக்குமே கூட பாத்திரத்தில் செய்ய தெரியாது களி, நான் குக்கரில் தாங்க ட்ரை பண்ணேன். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு, இதில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டேஜ் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு களிக்கு அரைச்சி வச்ச மாவை இதில் ஊற்றி கிளறிக்கலாம். டக்குன்னு முடிஞ்சிடும், குயிக்காக முடிஞ்சிடும். வாங்க தண்ணி கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா வெந்தய களிக்கு, அந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கிளறி விட்டுக்கிட்டே சேர்த்துக்கணும், அதான் ரொம்ப கவனம். இப்போ இது நல்லா சூடாகட்டும், சூடாகி நல்லா இறுக ஆரம்பிக்கும், அந்த டைமில் நம்ம மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, நான் உப்பு சேர்க்குறதை அவாய்ட் பண்ணனால உப்பு சேர்க்கலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் மாவு கொஞ்சம் கெட்டியாயிருக்கு இல்லையா. இதே மாதிரி இன்னும் கிளறுங்க, மாவு வேகிற வரைக்கும் இந்த மாதிரி கிளறணும். நம்ம இதில் இப்படி தான் கிளறணும், பட் பாத்திரத்தில் செய்யும்போது இன்னும் ரொம்ப டீப்பாக கிண்டணுங்க. அப்போ நம்மளுக்கு கையெல்லாம் ரொம்ப முனங்கையெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். சும்மா ஸ்மூத்தாக இப்படி லைட்டாக கிளறி விட்டாலே போதும். அதுக்காக தான் நான் குக்கரில் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், இப்போ இறுகிடுச்சா. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த களி வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, இங்கே பார்த்தீங்களா இந்த தண்ணி எல்லாத்தையும் இந்த களி அப்சர்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் டைட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா களி இன்னும் வேகலை இல்லை, அதனால நம்ம தண்ணி சேர்த்து தான் ஆகணும். புரிஞ்சுக்கிறேன், ஏன்னா வெந்தய களி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெந்தய களி கிளறி அப்புறம் அது கூட வந்துட்டு வெல்லம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ஒரு சிலர் வெந்தய களியை வந்துட்டு இந்த மாதிரி கிளறிட்டு இது கூடவே வெல்லத்தை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அந்த வெல்லத்தை இது கூட சேர்த்து கிளறிக்குவாங்க. அப்படி இருக்கும்போது வெறும் களியவே அப்படியே சாப்பிட்ற மாதிரி, ஆனால் அது பாரம்பரியம் இல்லைல்ல, அந்த மாதிரி செய்யலை. பாரம்பரிய முறைப்படி களி மட்டும் கிளறி அதை ஒரு பிளேட்டில் வச்சு அதுக்கு நடுவில் அப்படியே ஒரு பெரிய குழியாக பறித்து அதுக்குள்ளே வெள்ளத்தை போட்டு அதுக்குள்ளே நல்லெண்ணெயை ஊற்றி அந்த மாதிரி சாப்பிடும்போது தானேங்க பாரம்பரியமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் வந்துட்டு பாரம்பரிய முறைப்படி களி செஞ்சு காட்டுறேங்க. ஆனால் பாரம்பரியம் கிடையாது குக்கர், அது ஒன்று மட்டும்தான், மற்றபடி டேஸ்ட்டெலாம் அதே தாங்க. இப்போது ஓரளவுக்கு களி நல்லா வெந்துருச்சு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் போல் நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், தண்ணி போதும் இதோட. ஏன்னா களி வந்துட்டு நல்லா வெந்துருச்சு, முன்னாடி எப்படி பியூராக இருந்தது இப்போ வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு பார்த்தீங்களா. அதான் களி வெந்ததுக்காக தான் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா இந்த தண்ணி வத்துற அளவுக்கு கிளறிக்கலாம். இப்போது இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி இறுகல் ஆயிடுச்சுல. இப்போ இந்த டைமில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1.5 to 2 spoons நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நல்லெண்ணெய் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம்.
நல்லெண்ணெய் சேர்க்கும் போது களி வந்துட்டு நம்மளுக்கு அடி பிடிக்காம வருங்க, அதுக்காக தான். மூடியாச்சா? மூடிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வைக்க போகிறோம். சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் இதை இப்படியே வைக்க போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடாதீங்க, சிம்மில் தான் வச்சுருக்கேன். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் நம்மளோட பாரம்பரியமான சுவையான வெந்தய களி தயாராகிடுங்க. வாங்க 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூடி போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் நல்லாவே அடங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம களி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.